சாய்ஸ் இல்லாம இருக்கும்பொழுது அட்மோஸ்ட் அந்த அடியார் வந்து இதுக்கு மேல இறைவனை வேண்ட முடியாது, புரியுதா? அன்னைக்கு தானே வேண்டியிருப்பாரு. சாதாரணமா பாடும்போதெல்லாம் என்ன பாடியிருப்பாரு? ரிலாக்ஸ்டா பாடியிருப்பாரு. ரிலாக்ஸ்டா அன்பா ஆதரவா இறைவன் எப்படி இருக்கோ பாடியிருப்பாரு. அப்ப கிட்டத்தட்ட இப்ப பாடாம ஒரு வாயடைச்சு மயக்கம் போட்டு விழுந்ததை வந்து அந்த சிவத்துக்கு தெரியாம இருக்குமா? ஐயோ, சகஜமா பாடிந்தவனை வந்து இவன் வந்து கலடா பண்ணி பாடக்கூடாம பண்ணிட்டான் பாரு. மயக்கமே போட்டு சாவறதுக்கு போற மாதிரி போயிட்டான் பாரு. இவன் சாவக்கூடாது, புரியுதா? அது வருது, புரியுதுங்களா? அதான் ஞானிகள்லாம் என்ன பண்ணுவாங்க? அதான் நீங்க சொன்னேன் என்னன்னு. அலெக்சாண்டர் திரும்பி தன்னுடைய கண்ட்ரிக்கு போற வழியில அவர் உட்கார்ந்தாரு, வெட்டி சீவிடுவாருன்னா சீவிக்கோ. ஏன் அந்த பார்வை தான் உள்ளே வச்சுட்டு இருப்பாங்க உலகத்தோட. நீ என்ன பண்ணிக்கோ, இந்த உலகம் தானே என்கிட்ட மனமா இருக்கு. எங்களை மனத்தை நான் கொன்றவன். நான் பாவத்தை அறியோடு வேரோடு உணர்ச்சிகளை அப்படியே நிர்மூலம் பண்ணவன். இந்த உடம்பு சும்மா நிக்கிது. நீ இன்னும் வந்து கத்தியால சீவி தலையா எடுத்து என்ன, ஐ வில் தேங்க்யூ. அப்ப வந்து இந்த மாதிரி எல்லாம் எவனாவது அப்படி வந்து அப்படிலாம் பண்ணும்படியா வந்து தானே, அது என்ன அந்த பொருளே வருது அங்க, புரியுதுங்களா? ப்ரீஎம்டே பண்ணிடும். இந்த மாதிரிலாம் சேலஞ்சை பண்ண முடியாத அளவுக்கு என்ன பண்ணும், அவங்கள அவங்க தூக்கத்துலேயோ அவங்களுடைய செய்கைகள்லையோ உலக அவங்களுடைய அவங்களுடைய பிராரப்தங்கள்ல. இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு ஞானியினுடைய ஞானிக்கு ஏதாவது ஒரு கெட்ட பிராரப்தம் இருக்கு வச்சுங்க, அவர் இவ்வளோ அவதிப்படணும். ஒன்றும் இல்லை, ஒரு சின்னதாக கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் தலைவலியில் அவதி பண்ணணும்னு வச்சுங்க ஒரு ஞானி. அதுக்குன்னு என்ன பண்ணுவான், என் வேற எவனாவது வந்து அந்த ஞானியை வந்து கண்டபடி திட்டுவான். இவருக்கு வர வேண்டிய தலைவலியை பல மடங்கு கொடுத்து அவன் அவன் மூலமா தீத்துறோம். பொறுமை அவனை பேச வச்சு, புரியுதா? அது தலைவலியா இருக்காது, பயங்கர ஷாக்கா இருக்கும். அதே மாதிரி ஒன்றும் காரண காரியமே தெரியாம ஞானியை பத்தி என்னன்னே தெரியாம கூட அவன் வந்து ஒரு நாலு நல்ல வார்த்தை நினைச்சு, எல்லாரும் நல்லவங்க தான்ப்பா அவர் ஏதோ நாலு சொல் நல்லது சொல்றாரு அப்படின்னு நினைச்சான்னா கூட அவனுக்கு நல்லது நடக்க ஆரம்பிப்போம். ஏன்னா அவருடைய நல்லதையும் அவன் தான் ஷேர் பண்ணிப்பான். மொத்தத்தில் இவர்கிட்ட என்னமோ நல்லதெல்லாம் வேற இருக்கு, புரியுதா? கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்கு, அனுபவிக்க வேண்டிய சில பிராரப்த கஷ்டங்கள் கூட இருக்கும். இதெல்லாம் யார் பங்கு போட்டுப்பாங்களாம்? இதுக்கு என்ன மொத்தம் வந்து அவரை திட்டத்துக்கு வந்து அதை எடுத்துட்டு போயிடுவான் நெகட்டிவ் எல்லாம், புரியுதுங்களா? இவருக்குன்னு ஒண்ணுமே இருக்காதான். எல்லா கணக்கும் இங்க செட்டில் பண்றது பேர் தான் ஞானம். எல்லா கணக்கையும் நீங்க செட்டில் பண்ணிடுவீங்க, பிளஸ் ஞானமாவையும் இருந்துட்டு இருப்பீங்க. ஞானம் இன்னதுன்னு அறுதிட்டு ஏதோ இந்த நிலைகள்ல கிளியரா இருப்பீங்க. நான் நானாக இருக்கும் தன்மை தான் வந்து தானாயிருத்தலே தன்னிலை நிற்றலாம். இது உபதேசம் தேர்ல வருது. இந்த தானா தானான நானாக இருக்கும் நிலை தான் இந்த சதாசிவ தத்துவம். தான் இரண்டு அற்றதால் உந்திப்பற, இவைகளுக்கு கூட போகாதவர் தான் ரமண மகரிஷி. நம்ம வந்து இவைகளுக்கு வந்த மாதிரி வெளி உலகத்திலேருந்து இப்ப நம்ம சத்சங்கம் எடுக்கிறது மூலமா தெரியுமே தவிர உள்ள ஆள் இல்லை, புரியுதா? கருணையினால சத்சங்கம் எடுக்கப்படுகிறது, அன்பினால் எடுக்கப்படுகிறது. எப்படி வந்து விறகு வெட்டி போல வந்து அவரை முடிக்கணும்னு முடிச்ச மாதிரி எந்த சோல்கள் எங்க எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கோ தெரியாது. நம்ம கொடுக்க வேண்டியது அப்பழுக்கு இல்லாம உண்மையை உண்மையா கொடுத்துடணும், உள்ளது உள்ளபடி கொடுத்துடணும் சயின்ஸை, புரியுதுங்களா? இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பேஸ், ஃபார்ம், காசு இது வரைக்கும் வந்து அந்த அஞ்சாவது தத்துவம் வந்து அசுத்த வித்யா தத்துவங்கள்னு பார்த்தோம் இல்லைங்களா. அதுல அந்த அசுத்த வித்யாச தத்துவத்தினுடைய அஞ்சு தத்துவத்தினுடைய சொரூபமா வரவன் அடுத்தது இண்டிவிஜுவல். பொறுமா, இப்ப புரியுதா? நீங்க உங்க உடம்ப அந்த நானா நினைச்சுக்கிறதும், இந்த பிரபஞ்சத்தை ஸ்பேஸ நீங்க வாழற இடத்த ஸ்பேஸா நினைக்கிறதும், அந்த உடம்ப உங்க இதுதான் நானு, நான் தாங்க ஹரி. அவன் இல்ல, அவன் கிரி, என்னோட பிறந்தவன் கூட பிறந்தவன், என் ரெண்டு பேர் பார்த்தா ஒன்னு, நான் ஹரி அவன் கிரி அப்படின்ட்டு ஏதாவது ட்வின்ஸ் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னு அந்த ஃபார்மை சொல்லி சொல்றீங்கல்ல. ஆனா இந்த ஸ்பேஸும் இந்த ஃபார்முக்கும் ஒரு காசு இருக்கு அங்க இருக்கிறதுக்கு, கூறுமா? இதுதான் இண்டிவிஜுவலினுடைய ஃபார்மேஷன். ஒரு அமீபாவோட ஃபார்மேஷன் கூட இதுதான். ஆனால் அமீபாவால் உணர முடியாது, பசுவினால் உணர முடியாது, சூரியனால் உணர முடியாது, பிக் பேங்கினால அடியோட உணர முடியாது. உணர வேண்டியவன் யாரு? இண்டிவிஜுவல் மனிதன்.
மனம் படைத்து புத்தி படைத்து அவனுக்கு தான் இந்த ஞானம் தெரியும். சரிங்களா? இதுக்கு அடுத்தது வந்து பிரகிருதி. இது எடுத்துட்டுமா? இது விஷயம் இந்த இடத்துல வந்து கடவுளர் நிலைகள் வருது. அந்த ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும். எந்த இடத்துல இந்த மாயா தத்துவம், புரியுதுங்களா? மாயா தத்துவம்ன்றது என்ன? நம்ம இது வரைக்கும் தான் நான் சொன்னேன், இதனுடைய ஒற்றுமை, அதாவது நான் நான் தனியா இருக்கு, ஆனால் இந்த பாத்ரூம் உணர்ச்சி வந்து நான் இப்போ எழுந்து போறேன், ஆனால் இந்த உணர்ச்சி நான்னால தான் வந்தது, நான் இல்லாமல் இதுக்கு இருப்பு இல்லை, ஆனால் இது நானும் இல்லை, ஆனால் இதுவும் இருக்கு. புரியுதா? எல்லாம் புரியுதுங்களா? ஸோ இது வந்து அந்த ஒற்றுமை வேற்றுமை வரைக்கும் சுத்த வித்யால இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, இது இது இந்த சைடையே காமிக்காம என்ன பண்ணுறது, பிரபஞ்சம் பூராத்தையும் மாயா தத்துவம் ரூல் பண்ணுது. எப்படி ரூல் பண்ணுதுன்னா, இங்கே தான் வந்து கிரியா செய்த ஈஸ்வர தத்துவம் வருது, கடவுளர்கள் வராங்க. அதாவது சோ கால்டு இந்த எல்லாரும் வந்து சொல்ல முடியாம தவிச்சு விக்கிரகங்களா வச்சு, புரியுதுங்களா, ஒரு ப்ராப் மாதிரி, புரியுதுங்களா? இந்த சைடு வந்து மாயா தத்துவங்கள்னால மனிதன் உருவாக போறான், பிரபஞ்சமும் நிக்க போகுது. சோ இவனுக்கு இதை காமிச்சு சுத்த வித்யா கழிச்சிட்டு வரலாம், புரியுதுங்களா? அதாவது ஏழாவது ஐட்டம்ல இருந்து இந்த மாயா சக்தி வந்து ரூல் பண்ணுதுங்க. கடவுள் கையில தான் மாயா சக்தி இருக்கு. இந்த மாயா சக்தியில எப்படி இருக்குன்னா, இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. இது நானு, நான் வந்து ஒரு தராசு தட்டுல இருக்குங்க. இது ஒரு தராசு தட்டு, இது இவைகள், நீங்க இங்க பாத்தீங்கன்னா அந்த இது இருக்கும் தராசு தட்டுல, மேல வந்து ஒரு முள் இருக்கும், இன்னொரு முள் வந்து இப்படி இருக்கும். இந்த முள் வந்து ஸ்டேஷ்னரியா நிற்கும், அப்படியே ஸ்டேஷ்னரியா நிற்கும். ஈ போட்டுட்டா இது பேனா பென்சில் ஸ்டேஷ்னரி, புரியுதுங்களா? ஒரு வார்த்தையில மாறிடும், பேனா பென்சில் விற்கிற கடை, புரியுதுங்களா? ஸ்டேஷ்னரி ஷாப். இது வந்து அசைகிற முள், இந்த முள் கான்ஸ்டண்டா இருக்கும். இந்த இடம் தான் மாயா சக்தியினுடைய பிளேஸ். இதுதான் வந்து சோ கால்டு தமிழ்ல கடவுளர்கள் நிலை, அதாவது வேரியஸ் காட்ஸ்னு வேணா போடலாம். இங்க வந்து இங்கிலீஷ்ல போட்டுடுறேன், ஏன்னா நம்ம வந்து கடவுளர்ன்ற வார்த்தையே நம்ம எப்படி யூஸ் பண்றோம், உள்கடக்க தான் யூஸ் பண்றோம், அதனுடைய வேலையை பண்ணுவோம் நம்ம அப்படின்னு தான் சொல்றோம். அதனால இங்க வந்து வேரியஸ் காட்ஸ், காட் ஃபார்ம்ஸ், சரிங்களா? ஒவ்வொரு மதங்களும் நிறைய காட் வச்சிருக்காங்கல்ல, முக்கியமா இந்து மதம், பொழுது விடிஞ்சு பொழுது போனா ஏகப்பட்ட காட், 33 கோடி தேவர்கள் இருக்குன்னு வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு தராசு தட்டு, அப்படி இருக்கு, அப்படி இது தொங்குது, இது தொங்குது. இந்த இடத்துல மாயா சக்தி என்ன பண்ணுதுன்னா, நானை வந்து இதோட சேர்க்கவே விடுறது இல்லை. ஆனா இதுக்கு ஜஸ்ட் முன்னாடி ஞான நிலையில என்ன, நான் பாத்ரூம் உணர்ச்சியோட எழுந்துக்கிறேன், இப்ப எழுந்துட்டவனா என்ன எழுப்ப வச்சிருக்கு பத்தியா, இது நானா மாத்தி எனக்கு பாத்ரூம் உணர்ச்சி அப்படின்றதெல்லாம் நான் மூலமா நானுடைய இழுகையிலேயே அவன் தெரிஞ்சுப்பான், எழுச்சியிலேயே. அப்புறமா பத்தியா இந்த பாத்ரூம் உணர்ச்சியை வச்சு என்ன ஒரு மனுஷனாக்கி இவைகளும் இருக்கு பத்தியா, ஆமனா அவனுக்கு கிளியரா தெரியும் இது இந்த உணர்ச்சி நான் இல்லை, ஏன்னா அதுக்கு முன்னாடி இது ரெண்டுமே இல்லாம நானும் இவைகளும் இல்லாமல் நான் சிவ தத்துவமாவே இருந்தேன், புரியுதுங்களா? இவைகள் நான் இல்லைன்னு தெரிஞ்சு நான் மயமா இருக்கிறது தான் வந்து அப்சல்யூட் சாதகம். நான் நான் கூட வார்த்தை கூட கிடையாது, உணர்ச்சி கூட கிடையாது. அப்படின்னா என்ன, உணர்ச்சி அண்டர்கோ பண்ணும்போது வலி போயிட்டே இருக்கும், ரமண மகர்ஷி கையில வலிச்சுக்கிட்டே இருக்கும், அதுதான் அவர் இல்லையே, அதையும் சொல்லிட்டே இருப்பானே, சொல்றதா சாதகம், கடந்தே இருக்கிறதானே, அதுதானே சுத்த வித்யா, அதுல இருந்துட்டு போறாரு. அதனால அதுல இதுல இல்லாததுனால, இவைகள்ல இல்லாததுனால, இவைகள் நான் இல்லாததுனால
இதெல்லாம் தெளிவான தெளிவான தெளிவு தானே அவர்கிட்ட. ஸோ அதனால் இந்த வலி நான் இல்லை, அந்த வலியை பார்க்குற நான் கூட நான் இல்லை. என்ன தூக்கத்தில் இது நானும் இல்லை வலியும் இல்லை இவையும் இல்லை, அதுதான் என்னுடைய சொரூபம் அப்படின்னும் போது என்ன, நானையும் கம்ப்ளீட்டாக கைட்டிட்டாரு இவைகளையும் கைட்டிட்டாரு, அடுத்த செகண்ட் வந்து உயிர் போப்பதுன்னு வச்சுங்க. அதனால சோ வாட், புரியுதா, ஆல்ரெடி அங்கே இருக்காருந்தான் அர்த்தம், புரியுதுங்களா? இதுதான் உச்சக்கட்ட இது சுத்த வித்யா தத்துவம் மூலமாக நம்ம உணர்றது. அடுத்த லெவல்லையும் என்ன ஆயிடுது, கடவுளர் நிலைகள் மாதிரி நானை வந்து நான் வந்து சப்ஜெக்ட் மாதிரி, புரியுதுங்களா, நான் சப்ஜெக்ட் இது ஆப்ஜெக்ட் அந்த உணர்ச்சி, புரியுதுங்களா, எல்லா ஜீவர்கள்கிட்டையும். ஒரு மாடை ஒருத்தன் வந்து குச்சி எடுத்துக்கிட்டு துரத்துறான்னா பாஞ்சு ஓடுது இல்லை, அவ்வளோ பெரிய சரீரத்தை சாதாரண சாஞ்சு நின்றுது. ஏதோ கடையில் போய் ஏதோ ஒரு வெஜிடபிளை வந்து இப்படி சாப்பிடலான்னு போனோம், குச்சி எடுத்துக்கிட்டு இது ரொம்ப நாளாக படுத்துது, இதை வடிச்ச தீர்த்தணும் துரத்த துரத்த அது ஓடு ஓடுன்னு ஓடுது இல்லை, ஆனால் எப்படி ஓடுது, அதுக்குள்ளே வந்து அந்த உணர்ச்சியே மாடாக இருக்குது, புரியுதுங்களா, அந்த நானை பயமுறுத்தப்படுகிறது. சரி, இப்போ வந்து வேற ஒரு மாலிகுலர் மேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மேட்டர் ஒரு தண்ணி இது இருக்கு, அவைகளுக்கு எந்த சுய உணர்ச்சியும் கிடையாது, இதெல்லாம் ஜீவர்கள், ஜீவர்களுக்குள்ள அஞ்சறிவு வரைக்கும் சப்ஜெக்டா இருக்கிறது தெரியாது, அதனால தான் திருப்பி திருப்பி தப்பு பண்ணும், புரியுதா, சப்ஜெக்டா நான் இருந்தாதான் இதை வந்து உலகம் ஒத்துக்காது, அதனால உலகத்தை ஏமாத்துற அளவுக்கு தப்பு பண்ணுவோம், புரியுதா, புரியுது. மனுஷங்கிட்ட இதே சப்ஜெக்ட் என்ன பண்ணுது, நைட்டு போய் திருடுது, அதே கடையில் பணம் எடுக்கணும்னா, மாடு வந்து பகல் பொழுதுலயே திருடி இருக்கும் பொழுது நிறைய அடிபட்டு சாகுது, அடி வாங்கிக்குது, புரியுதுங்களா, ஏன்னா அங்கே சப்ஜெக்ட் இல்லை, வெறும் இவைகள் டைப்லேயே இருக்கு, ஆப்ஜெக்ட்ஸ் டைப்லேயே இருக்கு. அந்த மாதிரி உயிரினங்களையும் ஜடப்பொருட்களையும் கிளியரா நான் இல்லாம தனியா படைக்குது, இது மாயாசக்தி. அந்த மாயாசக்தியை ஈஸ்வர ரூபம்ன்றாங்க, கடவுள் நிலையே அதுதான், இதுதான். அதை வந்து என்ன பண்ணுறாங்க, மொத்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு நடுவில், ஆன்மாவுக்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் நடுவில் ஒரு கடவுள் இருக்க மாதிரி. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்து மதத்தில் கப்புன்னு அந்த கடவுளுக்கே ஒரு பாம்பு கொடுத்துட்றாங்க, புரியுதுங்களா, நீ என்னுடைய மனசாட்சி மாதிரி நீ இரு, புரியுதா, நான் தான் சப்ஜெக்டு, நான் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பேன், தப்பு பண்ணினாலும் மன்னிச்சுக்கோ. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, கிளியராக அந்த ஃபார்மை வந்து பேரிருப்பு பேரறி பேருணர்வோட இது பண்ணுறாங்க, புரியுதுங்களா, அதனால் தப்பு பண்ணாலும் பேசுகிறாங்க, நல்லவங்களாக நடந்துக்கிட்டால் கூட வந்து அதுக்கும் கிரெடிட் கேட்குறதோ மார்க் கேட்குறதோ எதுவும் இல்லாமல் அதுக்கு ஒப்படைக்கிறாங்க. அந்த அளவுக்கு சத்துவ குணம் அவங்கக்கிட்ட மிளற ஆரம்பிக்கிறது பல அனுபவங்கள்னால. அப்போ ஒரு பிட்வீன் ஹிம் அண்ட் த பேரிருப்பு பேரறிவு பேருணர்வுக்கு நடுவில் இது மூலமாகவே ரிலேட் பண்ணுறாங்க, அதில் தான் இந்த நாலு மார்க்கங்கள் வந்துடுச்சு, புரியுதுங்களா, பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், யோக மார்க்கம், அப்புறம் கர்ம மார்க்கம். அதில் கூட அந்த பொருளுக்கு பண்ணுறோம்னு நினச்சி பண்ணாதான் வரும், இல்லாட்டி கடைசியாக நீங்கள் வந்து அந்த பொருளை நேரடியாக நீ வந்து இதுக்கு வந்து பதில் சொல்லிட்டு போன்ற மாதிரி விசார மார்க்கத்தில் வந்து உழணும், புரியுதுங்களா, கடைசியாக. பக்தியும் வந்து நீ யாருக்கு பண்ணுறேன், உடம்புக்கு பண்ணுறேன், உன்னுடைய பொருள் வரணும்னு பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த அஞ்சாவது மார்க்கத்துக்கு என்ன சொல்லுவாங்க, ஐஸ்வர்ய தத்துவம்னு கூட சொல்லுவாங்க, ஈஸ்வர தத்துவத்தை. இது ஈஸ்வர தத்துவம் நம்ம போட்டோம் இல்லைங்களா, இது கிரியாசக்தி. இந்த கிரியாசக்தியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஐஸ்வர்ய தத்துவம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து இது மூலமாக தானே இங்கே இருக்கு எல்லாம், புரியுதுங்களா, மொத்தம் உணர்ச்சியில் தானே ஐஸ்வர்யம் இருக்குது அவனுக்கு, அப்படி சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாயா தத்துவம் என்ன பண்ணுதுன்னா, நான் வந்து இவைகள் கிடையாது, இவைகள் வந்து நான் கிடையாது, அதனால தான் நம்ம உணர்ச்சிகள்லாம் வந்து மாயா தத்துவத்தினால மனசுனால ஆட்டிப்படைக்கப்படுறது. எப்படி கலை வித்தை ராகம் அப்படிலாம் வந்தது வந்து நம்ம இண்டிவிஜுவலாக இருக்கோம், ஆனால் எழுந்துக்கும் போது ஃபிக்ஸட் உணர்ச்சிகள், ஏ அது என்னுடைய பொருள், மரியாதையை கொண்டு கொடு, என்னுடைய பொருள் அது நான் கிடையாது, ஆனால் என்னுடைய பொருள், என்னுடைய வந்து நான்குள்ள ஏறி கிடக்கு, புரியுதா,
அப்புறம் வந்து இதுதான் உன்னுடையது, அதை நான் கேட்கல, புரியுமா? என்னுடையதான், நான் என்கிற என்னுடையதான பொருளை தான் நான் கேட்கறேன். அதுக்கு தான் உங்ககிட்ட வந்து ஃபைட் பண்றேன், தர்மம் பேசுறேன், நியாயம் பேசுறேன். கோர்ட்டில் அத்தனை கேஸும் என்ன, அவங்கவுங்க உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்ட கேஸு, பொருள்கள் சம்பந்தப்பட்ட கேஸு, நிலங்கள் சம்பந்தப்பட்ட கேஸு, இழப்புகள் சம்பந்தப்பட்ட கேஸு, சைக்கலாஜிக்கலாக என்னை வந்து மென்டல் அகனி பண்ணாங்க, அது பண்ணாங்க, என்னென்னவோ புரியுங்க, எல்லாம் என்ன, என்னுடைய மனசை வந்து நில குலைஞ்சாங்க, கொலைய வச்சாங்க, என்னை கஷ்டப்படுத்தினாங்க, இப்படிலாம் கூட கேஸ் இருக்குல்ல. மானவங்கம் பண்ணாங்க, டிஃபேமேஷன் கேசஸ் எவ்வளோ இருக்கு, அவன் என்னை இப்படி திட்டினான், இவன் இவன் போட்டதுனாலே இவன் என்ன தானே இன்னும் அவமானப்படுத்திக்கிறான், புரியுதா, பிரகடனப்படுத்திக்கிறான். அந்த மாதிரி எல்லாமே நான் என்னுடைய, ஆனால் இவைகளெல்லாம் நான் கிடையாது அப்படின்றதுனால தான் அந்த பேதத்தினால தான் உருவாது. இந்த பேதம் தான் வந்து பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி காரணம். நான் இது, இது வந்து இன்னைக்கு வந்து புது நாள், இன்னைக்கு இது புது சூரியோதயம், நான் நாளைக்கு தானே வரேன்னு சொன்னேன், நீ இன்னைக்கே என் கூட பேசுற, இன்னைக்கே கேட்குற அந்த பணத்தை, புரியுதா? இன்னைக்கு 22 தானே வருது, 23 தானே நான் வரேன்னு அப்படி தானே ஆரம்பிக்குது, புரியுதுங்களா ஆர்குமெண்ட்டை? ஒரு இன்னும் 24 மணி நேரம் இருக்குல்ல அப்படின்னு அதிகாரம் கொண்டவனா பேசுறான்ல, அப்படின்னா நான் தனி, இவைகள் தனி, கிளியர். இங்கே வந்து எதுவுமே அந்த மாதிரி கிடையாது, இங்கே எல்லாம் ஒரு சேர உணர்வு மையத்தினுடைய நேரடியாக உதிக்கும் ஸ்தலம். அதனால தான் சமாதியில், உச்சக்கட்ட சமாதியில் இதுதான் இதுவாகவே தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த லெவலுக்கெல்லாம் இந்த தத்துவத்துக்கு, மாயா தத்துவத்துக்கெல்லாம் இறங்கவே மாட்டாங்க. மாயா தத்துவம் அதுக்கு கீழே ஸ்பேஸு, காசு, ஃபார்மு, இண்டிவிஜுவலாக கூட மாற மாட்டாங்க. அப்சல்யூட் சயின்ஸா இல்லையா? ஒருத்தனுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு எவ்வளோ சயின்டிஃபிக்காக இருக்கு பாருங்க. அந்த மாதிரி வந்து எல்லா ஜீவர்களுமே தாங்கள் இது மாதிரியும், பசு கூட அப்படிதான் வச்சிட்டு இருக்கு, ஆகாரம் இருக்கு, அதனுடைய உணர்ச்சியிலேயே வந்து அதை நோக்கி அப்படி போகுது. அது தடுக்கப்படலாம், மறைக்கப்படலாம், அதனுடைய பிராரத்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி, அதனுடைய செல் மெமரிக்கு என்னென்னலாம் மனம் விதிக்கப்பட்டிருக்கோ, அதாவது இது கிடைக்கணும் கிடைக்கக்கூடாது, அடுத்த செகண்டுக்கு மேலே இந்த செல் மெமரியில் உயிர் இருக்கக்கூடாதுன்னா அது இருக்காது, எடுக்கப்பட்டு விடும் ஏதோ ஒரு காரணம். மனிதர்கள் கோடானு கோடி காரணம் கற்பிப்பாங்க, புரியுதா? பிறந்ததுக்கு கற்பிப்பாங்க, இது பாரு அப்பா மாதிரியே இருக்கு பாரு, தாத்தா மாதிரியே இருக்கு, சிதப்பா மாதிரியே இருக்கு பாரு, ஆம்பியானுக்கு எக்ஸ்ட்ரீம் பயம் வந்துடும், இது என்ன மாதிரி மாத்திரம் இல்லையே, இது என்ன ஓம்பா இருக்கு, உடனே அதில் உலகத்தில் ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு, புரியுதுங்களா? அந்தந்த குலம், இனம், ஜாதி, மதம், பெயர், எவ்வளோ வித்தியாசம் மனத்தில், அது எல்லா வித்தியாசங்களும் நான் வேற, இவைகள் வேற. இல்லை சப்ஜெக்ட் இருக்கு, சப்ஜெக்ட் முன்னாடி ஆப்ஜெக்ட்ஸ் வளைய வருது, நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வளைய வருது ஒவ்வொரு மனுஷன் முன்னாடியும், அதில் அவர் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாமா? ஏய், நான் இந்த இவைகள் கிடையாதுரா, நான் அந்த அவைகள் அப்படின்வான், புரியுதா? நான் உயர்ந்த குலம், நான் இந்த தாழ்ந்த இவைகள் குலம் கிடையாது, புரியுமா? எடுத்த எடுப்பில் வெளுத்துறோம், சாயம் வெளுத்துறோம், புரியுதுங்களா? ஒரு எண்ணத்தில் வேதத்தை வரும்போது கூட தாத்தா வெளுத்துறோம், இப்படி எல்லாம் டிசல்யூஷன் ஆகுதுங்க. ஞானம் வர வர தெளிவு, இது மூலமாகலாம் நம்ம தெளிவை அடைந்து கொண்டிருக்கின்றோம், சரிங்களா? இது வந்து புருஷ தத்துவத்தினுடைய ஒரு இது. இன்னும் எம்ஃபேட்டிக்காக சில பாயிண்ட்ஸ் அவர் வந்து அவர் கொடுத்துருக்காரு, அதை பார்ப்போமா? இதெல்லாம் இதெல்லாமுமே சிவசூத்திரங்கள், இதனுடைய ஃபுல்லாக இப்போ நான் எடுக்கிறதெல்லாம் சிவன் என்ற மனிதன் மெய்ஞானி தன்னை உணர்ந்து தன்னுடைய சமாதியில் மொத்த சிருஷ்டியும் தனி மனிதனும் பிரபஞ்சமும் காலதேசம் மற்றும் எப்படி தோன்றி தோன்றி போயிட்டு இருக்கு மனம் மூலமா அப்படின்னு கண்டுபிடிச்ச சிவனுடைய சூத்திரங்கள், போருமா? சிவன் என்றவர் ஒரு மனிதன், இல்லாட்டி எப்படி சூத்திரம் கொடுக்க முடியும்? எல்லாம் சூத்திரமா இல்லையா? அதில் வந்து சிவசூத்திரங்களில் மூன்று விதமான உபாயங்கள், மொத்தம் 4 விதமான உபாயங்கள் இருக்கு, 4 உபாயங்கள் கொடுக்குறாரு எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு, ஒவ்வொரு சைக்காலஜிக்கு ஏற்ற மாதிரி. அதெல்லாம் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் தான் நம்ம அதை பார்க்க முடியும். அதெல்லாம் அப்சல்யூட் சயின்ஸ், 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 சயின்ஸ். அதான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம மெய்ஞான பல்கலைக்கழகத்தில் அப்படி ஒரு வேளை பரம்பொருள் நல்லபடியாக ஸ்பான்சர்ஸ் எல்லாம் வரவழைச்சு
இந்த உயிர் போறது இதெல்லாம் கூட இதெல்லாம் எல்லாமே தெரியுது இதுல, இந்த சயின்ஸ் எல்லாம் பரப்போன்னு யாராவது ஸ்பான்சர் வந்தாங்கன்னா பிஹெச்டி கூட பண்ணலாம். என்னவாவார், மெய்ஞானி ஆவார், அவ்வளவுதான். உண்மையான ஆத்தென்டிக் மெய்ஞானி ஆவார். யாரையும் ஏமாத்தவும் முடியாது, கரெக்டா? எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஏன்னா நம்ம ஆறாம் கிளாஸ்ல இருந்தே சொல்லிக் கொடுக்க போறோம், மினிமம் ஆரம்பிச்சிருவோம். நீ ஒரு ஒரு புது ஸ்மார்ட் போனை வாங்கினவனு உனக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கிறல்ல, அந்த மாதிரி ஆறாம் கிளாஸ்லேருந்து நீ உன்னை கஸ்டமைஸ் பண்ணிக்கிற. உன்னுடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாம் தெரியும், நான் உன்னுடைய இவைகள் இதெல்லாம் தெரியும். உன்னுடைய நான் இவைகள் இப்படி இருக்கு, இன்னொருத்தருடைய நான் இவைகள் எப்படியோ இருக்கும். இது ரெண்டும் நேருக்கு நேர் மோத விடாத அளவுக்கு உனக்கு அகந்த இது, புத்தியினுடைய உணர்ச்சி இது, அதில் ஓனர்ஷிப் நான் எவ்வளோ கொண்டாடிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் தெரிய வரும்பொழுது குத்தம் நடக்கிற ஆரம்பத்திலேயே அவன் குத்தம் பண்ண மாட்டான்ல. குத்தத்துக்கு காரணம் என்னங்க? உணர்ச்சி வசப்படுதல் தானே, உணர்ச்சி வசப்படுதல் தானே பிறப்பு. நிறைய கிடைக்குமே இந்த இடத்துல, ஸ்பேஸ்ல இருந்தா ஞானியா இருக்கிற ஸ்பேஸ் தானே இது. புரியல? எல்லாரும் மெய்ஞானியானா என்ன தப்பா? என்ன இங்க கசக்கு தானே, கொடுக்க தானே தோணும் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். இதுலெல்லாம் யூனிவர்சிட்டி லெவல்லலாம் கட்டாய ஆப்ஷனல் பாடமே. புரியுதா? ஏங்க நீங்கள் லேபரேட்டரி வச்சு கெமிஸ்ட்ரி கற்றுக் கொடுக்குறீங்க, ஃபிசிக்ஸ் கற்றுக் கொடுக்குறீங்க, காமர்ஸுக்கு டபுள் என்ட்ரி புக் கீப்பிங்லேருந்து அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங் வரைக்கும் என்னென்னமோலாம் போட்டுக்கிட்டு கொடுக்குறீங்க, ஸ்பேஸ் சயின்ஸ் எல்லாம் என்னென்னமோ கற்றுக் கொடுக்குறீங்க. நம்மளோட சயின்ஸ் இல்லை, கிராஜுவேஷனுக்கு இல்லாமையா போயிட்டு போகுது. அதெல்லாம் விட பிச்சுக்கிற சப்ஜெக்ட்ஸ் இருக்கா இல்லையா? அதுதான் சொல்ல வந்த நாலு உபாயங்கள் இருக்கு. ஒவ்வொரு உபாயங்கள்லையும் எவ்வளவோ ஸ்லோகம், ஒவ்வொரு ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த தத்துவம். பொறுமா இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சாம்பவ உபாயம்னு ஒன்று இருக்கு, சாம்பசிவம்னு சொல்லுவாங்க. சாம்பன்னா சம்பவம், அப்புறம் ஒன்றும் இல்லை. ஒரு படத்தில் காமெடி, என்னமோ சம்பவம் சம்பவம் சொல்லி என்னை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அது என்ன சம்பவம்? எனக்கே தெரியாத சம்பவம், நான் எப்படிங்க நடந்ததுன்னு கேட்பான் தெரியுமா? அந்த மாதிரி சாம்பவன், சாம்பவனா சம்பவத்துலேருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது டீப்பர் சயின்ஸு. இங்கே வந்து அந்த காசுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நியத்தி, நியத்தி பூரா சம்பவங்கள் தான். அந்த நியத்தி பூரா சிவம் தான் இருக்குது. சாம்ப சிவம்னு பேர் வைப்பாங்க, சிவசம்பவம்னு சொல்லுவாங்க, சாம்பசிவம்னு வைப்பாங்க. பாருங்க, சம்பவத்தினால் நிகழ்ச்சிகளில் தான் நீங்கள் உங்கள் உணர்ச்சிகள் வெளில வருது. எல்லா உணர்ச்சிகளுமே சிவம், நீங்கள் நான் தான் பிரச்சனை, உணர்ச்சிகள் பிரச்சனை இல்லை. இங்கே எவன்டா கோக்கரவன் தான் நம்ம பார்க்கணும், ஃபாஸ்ட் ட்ராக் அது. புரியுதுங்களா? மீதி எல்லாம் என்ன பண்ணும், உங்களை பக்தி பண்ண வைக்கும். அதை தான் அவர் பாடியிருக்கார் பகவான், எண்ணில் நாள் எண்ணிலா நாட்களில் தான் உங்களுக்கு தூய்மை கிடைக்கும் அப்படின்றாரு. ரொம்ப சுத்தணும்பா, அதுக்கு டைமே இல்லைப்பா, உனக்கு இந்த ஜென்மம் போகாது. ஆன்ம ஞானத்தை இந்த மாதிரி போனேன்னா இது நம்ம யூனிவர்சிட்டியாக ஆரம்பிச்சிருவோம். இதுதான் சிலபஸ், நீ உள்ளப்பா உள்ளப்பா வெளியில் படிக்கிற புஸ்தகம் உள்ளே இருக்க போகுது, உன் நீயாகவே இருக்க போகிற. புக்லெட் உனக்கு போட்டாச்சா இல்லையா? ஜீன்ஸ் மூலமாக போடுவீங்க, ஏன் உள் மூலமாக போடுங்களேன். புரியுதுங்களா? அதை தான் நம்ம அங்கே கேட்குறோம். புரியுதுங்களா? இப்போ சாம்பவ உபாயம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட சூத்ரா வந்து 22 சூத்திரங்கள் இருக்கு. அப்புறம் சாக்தோபாயம், சக்தி மூலமா. புரியுதுங்களா? எந்த சக்தி? இதோ இந்த சக்தி மூலமா சிவசக்தி தத்துவம் இருக்கு பார்த்தீங்களா, அது எப்படி விரியுது, எப்படி வேணா நீ வரலாம். புரியுதா? நீ அங்க பார்த்தாலும் அண்டத்தை பார்த்தாலும் உன் சயின்ஸ் தெரிஞ்சிடும், பிண்டத்துல பார்த்தாலும் அண்டத்தனோட சயின்ஸும் உன் சயின்ஸும் எல்லாமே தெரிஞ்சிடும். இப்படி வந்து ஹோலிஸ்டிக்ஸ் சூத்திரங்கள் தான் சிவனுடைய சூத்திரங்கள், அதான் இன்னர் சயின்ஸ். புரியுதுங்களா? இது வந்து சாக்தோ உபாயா, அது வந்து 10 சூத்திரங்கள் இருக்கு, 22 மொத்தம் 32. அப்புறம் ஆணவ உபாயா, ஆணவோ உபாயா, அதாவது ஈகோனாலே பண்ணலாம் ப்ராக்டிஸ். புரியுதா? எந்த உணர்ச்சியா நீங்க இருக்கீங்களோ அந்த உணர்ச்சியிலேயே அதை பார்க்குற விதம். ஒன்று ஒன்றுமே வந்து உங்களுக்கு அப்பேற்பட்ட கிளாஸஸ். போருமா? இதனுடைய மெயின் போர்ஷனை நான் இப்படி எடுத்திருக்கேன், இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இப்படி இருக்கும். போருமா? அந்த ஆணவ உபாயம் பார்த்தீங்கன்னா 45 இருக்குது, 22 32 72 77 சூத்திரங்கள் மொத்தம். அவன் சிவனே,
தான் அனுபவிச்சு கொடுத்துருக்காரு. நீ இப்படி போகலாம், அப்படி போகலாம், எப்படி போனாலும் இந்த சுத்த வித்தியாவில் வந்துடுவேன், மெய்ப்பொருளாகவே இருப்பேன். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாயாசக்தியிலேருந்து புருஷனுக்கு சொல்கிறார். தேர் ஆர் த்ரீ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியத்தி இன் பிரத்யபிக்யா: லிமிட்டேஷன் இன் ஸ்பேஸ், காசாலிட்டி அண்ட் மெஷர் ஆஃப் எ ஃபார்ம் ஆஃப் திங்ஸ். த ஃபஸ்ட் டூ ஆர் கவர்ட், அதாவது ஒரு ஜெர்மன் ஃபிலாசபர், அதாவது இவங்கெல்லாம் ரிசர்ச்சர்ஸ், சைக்காலஜி வழியாக போனவங்க இருக்காங்க. காந்தன் ஒருத்தர் இருந்திருக்கார், அவர் ஜெர்மனில் ஒரு பெரிய ப்ரொஃபஸர். அவரெல்லாம் நிறைய விஷயங்களை வந்து இது பார்த்ததுக்கு அங்கே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தான் Kant's theory is confined only to epistemology. Kant has formulated the theory only with reference to knowledge. Pratyabhijna has formulated its theory both with reference to knowledge and activity. அதாவது அறிவையும் வச்சு எடுத்திருக்கு, ஆக்டிவிட்டி கிரியாவையும் வச்சுருக்கு. நேரம் இங்கே போயிடும். நேரம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புருஷா, சிவா த்ரூ மாயா சக்தி, சிவா சிவம் த்ரூ மாயாசக்தி, த்ரூ மாயாசக்தி விச் லிமிட்ஸ் ஹிஸ் யூனிவர்சல் நாலெட்ஜ். யூனிவர்சல் நாலெட்ஜ் வந்து கலையா ப்ரைவேட் நாலெட்ஜ் ஆகிச்சா இல்லையா? யூனிவர்சல் நாலெட்ஜ் அண்ட் பவர் பிகம்ஸ் புருஷா. யாரு? சிவமே தன்னைத்தானே மாயாசக்திக்கும் ஆட்படுத்தி, ஏன்னா மாயாசக்தியும் சிவம், அது மூலமாக எழுந்துக்கிற இண்டிவிஜுவலும் சிவம். இப்போ இண்டிவிஜுவல்னா ஒரு அமீபா கூட, ஒரு மரம் கூட, புரியுதுங்களா? உயிரினங்கள் எல்லாம் அதில் வந்துடுது, புரியுதுங்களா? அனைத்து உயிர் வாழினங்கள், செல்லுலார் ஸ்ட்ரக்சரில் இதெல்லாம் வருதோ அத்தனையும், உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதெல்லாம் உயிரினங்கள், அவைகள் அத்தனையுமே வந்து பிகம்ஸ் புருஷா ஆர் த இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட். வருமா? இது சப்ஜெக்ட். இல்லை, ஃபைனைட் மைண்டு வெளிப்படுத்துகிற தன்னுடைய பதிவுகள் வந்து ஆப்ஜெக்ட்ஸாக மாறுது. ஃபைனைட் மைண்டாகவே சென்டரில் இருக்கிறது வந்து சப்ஜெக்ட், புரியுதா? ஒரு புருஷனா, அவன் வெறும் புருஷனாவாக இருக்கான், இஸ் சரவுண்டட் பை லாட் ஆஃப் ஃபீலிங்ஸு, தாட்ஸு, புரியுதா? டைமு, ஸ்பேஸு, உலகம் அப்படிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ். சப்ஜெக்டுக்கு தானே ஆப்ஜெக்ட்ஸ் இருக்க முடியும். அந்த மாதிரி தனித்தனி உலகங்கள் கிரியேட் பண்ணப்படுகின்றன. அதை தான் நம்ம தலைப்பாகவே போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்? தனி மனிதனே பிரபஞ்ச சிருஷ்டிகர்த்தா. ஆனால் நீங்கள் உங்கள் பிரபஞ்சத்தை ஒரு விதமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவர் வேற விதமாக பார்த்துக்கிட்டு, அங்கே தான் கிளாஷ் வருது. உங்களுக்கு இன்னும் இன்னர் சயின்ஸும் தெரியாது, அதனால என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இதுதான் கரெக்டுன்றீங்க. அவர் இல்லை, அது கரெக்டே இல்லை, அது இல்லவே இல்லை அப்படின்னு அவர் வாதிக்கிறார். உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் மோதல், அகந்தைகளுக்கு மோதல் வருது, புரியுதுங்களா? அந்த மோதலும் நீங்கள் தான் உற்பத்தி பண்ணிக்கிறீங்க, புரியுதா? நீங்கள் ரெண்டு பேருமே உற்பத்தி பண்ணிக்கிறீங்க. அந்த ஆர்குமெண்ட்ஸ் கூட உங்களுக்குள்ளேயும் ஆர்கியூ பண்ணுறீங்கல்ல, வேற வெளியில் ஆர்கியூ பண்ணுறது மாத்திரம் இல்லை, நம்ம நம்மளுக்கும் வெடி வச்சுக்கிறோம், புரியுதுங்களா? சொந்த செலவுலையும் தனியாக சூன்யம் வச்சுட்டு இருக்கோம், அப்புறம் மற்றவங்களை வச்சு நீங்களும் வாங்கடா, எல்லாரும் கொடுங்கடா, எனக்கு இது போறாதுடான்றோம், புரியுதா? அந்த மாதிரி எல்லா லெவல்லையும் தனித்தனி உலகங்களாக இருக்கிறதே வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை நிறைய நிரப்பி வச்சுக்கிட்டு ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கு. வருமா? புருஷா இன் திஸ் கான்டெக்ஸ்ட் மீன்ஸ் எவ்ரி சென்சியன் பீயிங், புரியுதுங்க? சென்சியன் மேன சென்ஸ் இருக்கணும், அவ்வளோதான். இதுக்கு என்ன சென்ஸ் இருக்குது? பாக்டீரியாவுக்கு ஃபஸ்ட்டு உணர்ச்சி தான் இருக்குது, கண்ணுக்கு அது இல்லை, உணர்ச்சி இருக்குது. அது வந்து நல்ல ஒரு இதுவாக மாறும் பொழுது தான் மூன்று அறிவு, ரெண்டு அறிவு வரும்பொழுது வேற ஏதோ ஒரு இன்னொரு அறிவு வருது, இன்னொரு சென்ஸ் வருது, மூணாவது வரைக்கும் இன்னொரு சென்ஸ் வருது, அஞ்சு அறிவு சேரும்போது தான் ஐந்து அறிவு பிராணி. புரியுமா? நம்மளை மாதிரியே தான் இருக்கும், ஆனால் ஒன்லி சென்ஸ், சென்சஸ் தான் ஆப்ரேஷன், உணர்ச்சிகள் தான் ஆப்ரேஷன். கண்ணு வழியாக பார்க்கும், காது வழியாக கேட்கும். நம்ம கண்ணு வழியாக பார்த்து மனத்தை உபயோகித்து புரிஞ்சுண்டு புத்தியை உபயோகித்து திட்டமிட்டு இன்பம் அடையிறோம், இல்லாட்டி துன்பம் அனுபவிக்கிறோம், இப்படிலாம் இருக்குது. அப்படி அங்கே நடக்கலை, புரியுதுங்களா? எல்லா ஆனால் எல்லாமே புருஷா, எல்லாமே இண்டிவிஜுவல்ஸ், சரிங்களா? புருஷா இன் திஸ் கான்டெக்ஸ்ட் மீன்ஸ் எவ்ரி சென்ஷியன் பீயிங்ஸ். புருஷா இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் அணு. அவன் ஒரு டாட், வருமா? பிரபஞ்சத்தில் ஒரு செல், அவ்வளோதான், ஒரு செல் கட்டமைப்பு தான் மனத்தினால. த வேர்ட் அணு இஸ் யூஸ்ட் இன் சென்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன்
ஆஃப் த டிவைன் பர்ஃபெக்ஷன். இவங்க ஏன் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அவன் வந்து அவனுடைய தன்மை இதுவான், அவன் பரம்பொருளே, ஆழ்ந்த உறக்கத்தில் பரம்பொருளே இல்லை. எழுந்த பிறகுதான் நம்ம என்ன பண்ணோம், பெரிய சித்து அம்பலம் சொல்கிறாங்க, அம்ப சிதம்பரத்துக்கு அதுதான் பேர், சித்து பிளஸ் அம்பரம். அம்பரம்னா என்ன, ஸ்பேஸு, அம்பரம்னா ஆடை, அறிவையே ஆடையாக போர்த்தி கொண்டிருப்பவர் தான் அந்த சிதம்பரநாதனம், புரியுங்களா, இன்டெலிஜென்ஸே, இதாவது பேரறிவே. இங்கே என்ன ஆயிடுது, அதை திருச்சிற்றம்பலம் சொல்கிறோம், இது என்ன சொல்கிறது, குறுகிய அறிவு, இது அம்பலமே கிடையாது, இது எக்ஸ்போஸ்ட் ஃபுல்லாக, புரியுதா, அஞ்சு சென்சஸை படைச்சிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு குறுகிய அறிவோட, புரியுதுங்களா. டிவைன் பர்ஃபெக்ஷன் போயிட்டு இம்பர்ஃபெக்ஷனாகவும் இங்கே வருது, இதுதான் புருஷன். அப்புறம் பிரகிருதி அடுத்தது, புரியுதுங்களா, பன்னெண்டாவது ஐட்டம், பிரகிருதி தான் இவனால் படைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, தனி மனிதனே பிரபஞ்ச சிருஷ்டி கர்த்தா. இப்போ வந்து பிரகிருதிக்கு போவோம், பன்னெண்டாவது ஐட்டம் அது, பிரகிருதினா தோற்றம், படைப்பு, கிரியேஷன், யாரோட கிரியேஷன், மனிதனோட கிரியேஷன், மனித மரத்தினுடைய சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டைகாட்டமி. வைல் புருஷா இஸ் த சப்ஜெக்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் சிவா, பிரகிருதி இஸ் த ஆப்ஜெக்டிவ் மேனிஃபெஸ்டேஷன், புரியுதுங்களா. சிவமே தான் ஜீவனா வருது, இது வந்து சிவன், அது இது இண்டிவிஜுவல், புரியுதுங்களா, போட்டிருக்கோம் நம்ம ஜீவனா வருது, சிவமே இம்பர்ஃபெக்ஷன் சேர்ந்து தானே ஜீவனா வருது. குறையுள்ள அறிவுகளை, அதாவது அந்த இதுக்கு மூன்று ஐந்து குறுகல்கள் பார்த்தோம் இல்லைங்களா, அப்புறம் மாயா சக்தி வேற கிளியராக பிரித்து நீ நீயாக தான் நீ பண்ணிக்கிட்டு இருப்ப, உன்னால் கலக்கவே முடியாது, எல்லாத்தையும் சேர்த்து நினைக்கவே முடியாது, நீ மனித இனத்தில் ஒத்தனா அடங்கவே மாட்டே, நீ என்ன பண்ணுவ, தனியாக நிற்ப, என்ன புத்தியில் அப்படி தான் பண்ண வச்சிருக்க, அதில் தான் தெரிதல் அறிதல் புரிதல்லாம் நடக்குது, அதுதான் நம்ம இன்னும் கிளியராக சொல்கிறோம், அறிதலையும் தெரிதலையும் பண்ணுறது மனம், புரிதலை பண்ணுறது புத்தி, இதனாலேயே நீ விலகிடுற, ஐசோலேஷனுக்கு ஆட்படுற, ஏன்னா அவைகள் நீங்கள் நீங்கள் தனியாக ஒரு இடம் எடுத்தீங்கன்னாலே இந்த சைட்லேருந்து ஒன்று வந்து உங்களை தாக்கலாம், இந்த சைட்லேருந்து ஒன்று வந்து தாக்கலாம், அந்த மாதிரி உங்களை மன உலகத்தை என்ன பண்ணுது, நீங்கள் நான் புரிஞ்சது தான் கரெக்டு, நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால், எனக்கு மேலே தெரிஞ்சவன் இல்லைடா அப்படின்னு நீங்கள் இருக்கும்போது ஓயாமல் உங்களை டொம்பு 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 கராத்தே ஃபைட் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும், செம்மையாக வாங்கிட்டே இருப்பீங்க, ஏன்னா உங்கள் நாலெட்ஜ் இஸ் நாட் பர்ஃபெக்ட், யூ ஆர் பார்ன் அவுட் ஆஃப் இன்பர்ஃபெக்ஷன். நான் என்ன தான் திட்டம் போட்டாலும் உனக்கு மேலே எக்ஸம்ஷன்ஸ் அங்கே வந்துக்கிட்டே இருக்கும், புரியுதுங்களா, கூடிய அசுரர்களை விடையா நம்ம வாழ்ந்து காமிச்சிட்டு போகிறோம், அங்கே ஆயிரம் வருஷம் தாவம் இருந்த பிறகு அவர் என்ன சொல்கிறாரு, இதை பார்ப்பா எல்லா சாய்ஸஸையும் போட்டு நீ பர்ஃபெக்டாக ஒரு வரம் உனக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி என்கிட்ட இது வாங்கிக்கோ, ஆனாலும் நீ சாவ மாட்டேன்றதுக்கு நான் கேரண்டி இல்லை, போருமா, அது ஒன்று வச்சாலே போருமே, புரியுதா. டாக்டர் என்ன பண்ணுவார், மருந்து கொடுத்துருவார், நீங்கள் எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டீங்க ஆனால் கரெக்டாக வந்துட்டீங்க, இதுதான் மருந்து, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இதை சாப்பிடும்போது குரங்கை மாத்திரம் நினைக்காதீங்க, அங்கேயே வச்சாச்சு இல்லையா, எதையோ நினைக்க வேண்டாம்னு சொன்னாரேன்னு சொல்லிட்டு அதுவாகவே இருப்பான் கரெக்டா, அது எடுக்கும்போதெல்லாம் அவர் சொன்னது வரும், அவர் முகம் வரும், அவரே கிட்டத்தட்ட குரங்கா தேம்பிடுவார், பயமுறுத்திடுவார், புரியுதுங்களா, ஐயோ இதை நினைச்சா அது பலிக்காதாமே, ஸோ மொத்தத்தில் பலிக்காது, மனிதன் என்ன பண்ணாலும் இட் இஸ் ஒன்லி எரோனியஸ் என்ன, இஸ் நாட் த ஒரிஜினல் பட் ஈ கேன் பிகம் த ஒரிஜினல், எப்படி, தடுத்தாட்கொள்ளல், தன்கிட்ட தாபம், தன்கிட்ட சரணாகதி, தகுந்த குருவை நாடி புத்தியில் உள்ளர், புரியுதுங்களா, என்ன சொல்றார், வைல் புருஷா இஸ் த சப்ஜெக்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் சிவா, சப்ஜெக்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் இது, அதாவது அப்படியே சிவம் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு, ஆனா பிரகிருதின்றது என்ன, பிரகிருதி இஸ் த ஆப்ஜெக்டிவ் மேனிஃபெஸ்டேஷன், யாரு, சிவனுடைய, ஏன்னா அவர் ஒன்ன மாத்திரம் படைக்கல, நீங்க வந்து ஆழ்ந்த உறக்கத்துல சிவமாவே இருந்தீங்க, ஆனா உங்களை தனியா எழுப்பினாலே நானா மாறிடுறீங்க, புரியுதா,
நான் யாரா எழுப்பினா, என்ன யாரா எழுப்பினான்னு மிரண்டு எழுந்துக்கிற மாதிரி அஞ்ஞானியும் எழுந்துக்கிறான். ஞானி எப்படி எழுந்தப்பான், ஒரு செகண்ட் முன்னாடி அதுவாகவே இருந்தேன், அப்போ நான் வந்திருக்கு, அவ்வளோதான். நான் எதுக்கு வந்திருக்கு, இந்த பாத்ரூம் போகணும், அதுக்கோசரம் இது வந்திருக்கு. ஸோ இவைகள் அப்படி இருக்கு. ஸோ அந்த இவைகளாக இருக்கிறதும் சிவம்னு அவருக்கு தெரியும். பொறுமா பூர்ணமாதாக, அதாவது தோற்றத்துக்கு முன்னாடி, அதாவது தூங்கிட்டு இருக்கும் போது இருந்ததும் பூரணம், தூங்கி எழுந்து நான் எழுந்து நானோட இவைகளும் எழுந்துக்கிறதும் எல்லாம் பூரணம். எங்கேயும் பூரணம் சிவம் இல்லாமல் இல்லை. அதனோட தத்துவத்தை தான் அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, சிவமே தான் ஒரு மனிதன் கிட்ட இருக்கிற சப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ், அதாவது திங்கர், டூயர், டாக்கர், வாக்கர், பிடித்தவன், பிடிக்காதவன், விரும்புபவன், வெறுப்பவன், நல்லவன், கெட்டவன், எல்லாம் அந்த சப்ஜெக்டிவ் தான் அது. அதுக்குத்தானே எண்ணங்கள், அதில் அந்த அந்த எண்ணங்களாம் வந்து இந்த உணர்ச்சிகள் தானே மாறுது. பிடிச்ச பொருள்னவுன்னு பிடிச்ச பொருளில் என்ன பண்ணுறோம், எல்லாம் சக்கரை போட்டு தான் பண்ணுறீங்க, ஓகே, ஆனால் எனக்கு லட்டு தான் நிறைய பிடிக்கும், லட்டு ஃபார்மில் கொடுங்க, புரியுதா? பிடிக்காத பொருள்னா ஐயா எனக்கு பாவக்காய் பிடிக்கவே பிடிக்காது, இந்த சைடை கொண்டு வராத, இது கூட பாவக்காய் டேஸ்ட்டு தான், இந்த காய் வேணாம், இந்த காய் வேணாம், அதில் ஒரு லிஸ்ட் இருக்கும், இதில் ஒரு லிஸ்ட் இருக்கும், இல்லை அந்த மாதிரி இந்த எல்லாம் சப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ்க்குள்ளேயே இருக்கு. ஆனால் அந்த பிடித்த விஷயங்கள் எல்லாம் ஆப்ஜெக்டிவ், புரியுதுங்களா? அந்த சப்ஜெக்டுக்கு ஆப்ஜெக்டிவ், ஒரு சேர சிவமே இருக்குன்றார், புரியுதா? ஸோ அதனால ஒன்று உன் கூட வந்து இருக்கிற தோற்றம் எல்லாம் கூட நான் தான்பா. அப்படி வந்து உன்னை பிரமிக்க வைக்கிற தன்மையே வந்து நான் இவைகள்னு மாயாசக்தி நடுவில் ஒன்று இருக்கு. அந்த மாயாசக்தியை கிளீனா தனி மனுஷன்கிட்ட எக்ஸிக்யூட் பண்றது யாரு, நான். அதை தான் ரமண மகரிஷி எக்ஸாக்டா சொல்ற, நீ உலகத்தெல்லாம் போய் பிடிக்காத பாவக்காவே இந்த உலகத்துல இருக்கக்கூடாது, எல்லாரும் பாவக்காவை எரியுங்க அப்படின்லாம் நீ பண்ணாத. உன்னோட நான பாரு, உங்ககிட்ட பாவக்காவே இருக்கிறவன் யாரு, பார்த்தா நீ தான். நீனு தனியா இல்லவன், ஆனா நீ தனியா ஆக்கிட்ட பிடிக்காதவனா. ஸோ பிடிக்காதவனை தூக்கு, பிடிக்காதவனை பாரு, அவனுக்கு இருப்பு இல்லை, பிடிச்சவனுக்கும் இருப்பு இல்லை, சுகிப்பவனுக்கும் இருப்பு இல்லை, துக்கிப்பவனுக்கும் இருப்பு இல்லை, அப்படின்னு மூலத்தப்பாருன்ற சயின்ஸை கொடுத்தவர் ரமண மகரிஷி. அகந்தை உருவழிதல் அதை சொன்னவர் ரமண மகரிஷி. இதை இந்த உலகத்துல யாரும் சொல்லலை. என்னப்பா பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அகந்தை உருவை அழி, நானுடைய உருவழி அப்படின்னா, நான் உருவழிக்கிறதுக்கு முன்னாடி மனம்ன்றது இல்லைன்னு வேற தெரிஞ்சுட்டாகணும், புரியுதுங்களா? கிரியேஷன் இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிச்சதுன்றது ரெண்டு ஐட்டம் இல்லை ஃபஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சால் மனம் அழிஞ்சு போயிடும், புரியுதுங்களா? அப்புறம் உள்ளே போனீங்கன்னா புத்தியை கடந்து, யாருக்குப்பா இது பிடிக்காமல் இருந்தது, யாருக்குப்பா இது பிடிச்சிருந்தது அப்படின்னு, நீ யாருப்பா முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனால தான் இதெல்லாமே வந்திருக்கு, இது புத்தி மனம்லாம், இவனே தூக்கு. அந்த இடம் தான் அந்த சப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ். அந்த சப்ஜெக்டிவ் வந்து அப்படியே சிவஸ்வரூபம், இது இண்டிவிஜுவல் வந்து சிவஸ்வரூபமாவே வருகிறான். இதோ கேட்கணும், தூக்க நிலையில வந்து சிவ சிவன் சிவமையா இருக்கும், விழிப்பு நிலையில வந்து நம்ம அந்த உணர்ச்சியா வரும், விழிப்பு வரும். ஆனா இப்ப வந்து நானற்ற நிலையில், நானற்ற நிலையில் இருக்கும் போது அப்ப அந்த விழிப்பு நிலை அப்படிதான் இருக்குமா, இல்ல அந்த இல்லாத சிவம் தத்துவமா வருமா? விழிப்பு வந்து அகந்தைன்றது என்ன, பொய் உணர்ச்சி. எழுந்த பிறகு உங்க மேல ஏத்தப்பட்ட உணர்ச்சி, நீங்களா ஏற்றிக்கொண்ட, நானா மாத்திக்கொண்ட உணர்ச்சிகள் தானே உங்களுக்கு வரப்போகுது, உங்களுக்கு இல்லாதா வரப்போகுது, புரியுதுங்களா? அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு பெண் உணர்ச்சி தானே இருக்கும், ஒரு பெண்ணா எழுந்துக்கோ பெண் உணர்ச்சியை தானே எழுந்துப்பா, அவ சகஜமா வந்து வெக்கம் அது இது எல்லாம் இருக்கும் இல்ல, உடம்பு கான்சியஸ்னஸ் நம்மளை விட அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் இல்ல. ஒரு ஆம்பளைக்கு வந்து ஒண்ணுமே இருக்காது இல்ல, அவன் கிட்டத்தட்ட என்ன மிருகத்தை விட கொஞ்சம் அதிகமா இருப்பான், அவ்வளவுதான். அவங்களுக்கு உடம்பு கான்சியஸ்னஸ் சொல்லி நிறைய எழுந்துப்பாங்கல்ல, அந்த மாதிரி அது எல்லாமே ஏற்றப்பட்ட உணர்ச்சிகள் தானே. அந்த ஏற்றப்பட்ட உணர்ச்சிகள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது நான்ல தான் குடிக்கொண்டிருக்கு, நான் தான் போயிட்டு போயிட்டு வராரு. நான் எப்படி போறாரு, புத்தி மனத்தோட ராத்திரி தூக்கத்துக்கு போயிடுறாரு, புரியுதுங்களா? உடம்ப விட்டு போறாரு, அவ்வளவுதான். உடம்ப விட்டும், ஸ்தூல உடம்ப விட்டும், ஸ்தூல பௌதிக உலகத்தை விட்டு தான் போறாரு, ஆனா மென்டல் பாடியா உள்ள இருக்காரு, புரியுதுங்களா? ஏன்னா அவர் தீர்க்கல விஷயத்த. இப்ப நீங்க வந்து விசாரணையில போகும் பொழுது சிவஸ்வரூபம்னு சொல்றீங்கல்ல, சிவஸ்வரூபம் இதெல்லாம் போன இடம் தானே. அதனாலதான் இங்க ஒரு உணர்ச்சி, நடுராத்திரி நீங்க தூக்கத்துல, அதான் நான் சொல்லுவேன் அடிக்கடி சத்சங்கத்திலயே, நடுராத்திரி பாத்ரூம் எழுந்து போனீங்கன்னா கூட விசாரம் பண்ணணும்னு.
ஆமா, நீங்க வந்து ரொம்ப ஈஸியா மிக்ஸ் ஆகி போய் நான் ஆயிடுறீங்க. அப்படின்னா நீங்க எவ்வளவு அலர்ட்டா வந்து விழிப்பு நிலை பூரா கூட இருந்துகிட்டே இருக்கணும், பக்கத்திலேயே இருக்கணும், புரியுதா? இதுக்கு முன்னாடி இந்த உணர்ச்சி இல்லையே. நீங்க வழக்கமா வந்து பஸ் ஸ்லோ ஆகட்டினா உங்களுக்கு கோபம் வரும், வச்சுக்கோங்களேன், சலிச்சிருவீங்க. நீங்க பஸ் டிராவல் பண்றீங்க, ஆனா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கேட்டீங்க. இப்ப வந்து வழக்கம் போல அவன் இன்னும் ஸ்லோவா ஓட்டுறான், பயங்கர ஸ்லோ ஓட்டு, ஸ்லோ சாதாரணமா 10 நிமிஷத்துல போக வேண்டிய இடத்துக்கு 1 மணி நேரத்துல போவான், இன்னைக்கு 2 மணி நேரம் ஆனாலும் வல்லமா பேசிக்கிட்டே போவான். உங்களுக்கு எரிச்சல் வர 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 வந்து யாருக்கு எரிச்சல் வருதுன்னு உங்களுக்கு நிறைய விவரம் இப்ப கிடைக்குது இல்ல, உடம்பு என்னன்னு தெரிஞ்சு போச்சு, எரிச்சல் மயமா வர வார்த்தைகள் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, எரிச்சல் கொண்ட உணர்ச்சியும் தெரிஞ்சு போச்சு. இது என்ன பிடிக்காதுன்னு நம்ம போட்டு வச்சிருக்கோம், இதெல்லாம் சலிப்புன்னு போட்டு வச்சிருக்கோம், அலுப்பு வெட்டி வேஸ்ட்டு அப்படின்லாம் போட்டு வச்சிருக்கோம். அந்த வேல்யூஸ் தானே அங்கே கொதிக்குது, அந்த வேல்யூஸ் தனியாக கொதிக்கும். ஒரு ஏதோ ஒரு ஆளாக அங்கே உட்காந்தாதான், நானாக உட்காந்தாதானே அது கொதிநிலைக்கு வரும். இப்போ நீங்கள் நானையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உணர்ச்சியும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எண்ணங்களாக வந்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நிஜமாக ஃபிசிக்கல் டைமாக டைம் போயிட்டே இருந்தாலும் ஃபஸ்ட்டு கிளாக்கை வாட்சை பார்க்கறத நிறுத்துவீங்களா இல்லையா, அங்கேருந்தே ஆரம்பிச்சிருவீங்களா இல்லையா, போனா போட்டும் போட்டி போட்டோம், எங்க இருந்தா என்ன, நம்ம நான் வந்து கடந்த நிலை தானே, அதுவும் இப்ப இங்க எல்லாம் போகுமா? நீங்க ஒரு கேரண்டி மாதிரி கேக்குறீங்க, எப்படி கேக்குறீங்க, இப்படிலாம் இல்லாம இருந்தா அங்க இருக்குமே, இப்படிலாம் இல்லாம இருந்தா நீங்க செய்வோமே, அது வரல, அது இருந்தது, நீங்க ரியலைஸ் பண்ணாம இருக்கீங்க, நீங்க இதுவா இருக்கீங்க, புரியுதா? நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வழக்கமாக வந்து 15 நிமிஷத்தில் போய் சேர்ந்து ஆகணும்னு நீங்கள் ஒரு ரூலில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ பஸ்ஸை பிடிக்கும்போது அந்த ரூல் தான் இப்போ பஸ்ஸில் ஏறுது, உடனே என்ன ஆகிடுது, ஒரு இவர் டிரான்ஸ்போர்ட் கண்டக்டர் மாதிரி ஆயிடுது, என்ன அது என்ன போய் நீங்கள் பவர் இருந்ததுன்னு அனுப்பிங்க, போய் அவனை பழான்னு ஒரு அறையாச்சு, உன்னை டிஸ்மிஸ் பண்ணுறேன் போ, என்ன வேலை பண்ணுற நீ, 2 மணி நேரம் ஆகுது இன்னும் வண்டி போகல அப்படின்னு பண்ணிவிடுவீங்களா இல்லையா? எல்லாம் நான் தானே, ஃபஸ்ட்டு சளிப்புறதே நான், பவர் இல்லாமல் சளிப்புற்றாலே நான், கரெக்டா? உண்மையா அது உங்க சொரூபமே இல்லையே. நீங்க வந்து அந்தந்த உணர்ச்சிகள், அந்தந்த எண்ண ஓட்டங்கள், அந்தந்த சலிப்பு அலிப்பு, பிடிச்சது பிடிக்காது எல்லாத்துக்குள்ளயும் அவைகளுக்கு இருப்பு இருக்கான்னு பார்த்து அவைகளுக்கு மூலமா எங்க உற்பத்தி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு நானா எழுந்துக்குது தினம், 24 மணி நேரத்துல 18 மணி நேரத்தை இந்த விவகாரத்துக்கு ஃபுல்லா இங்க கொடுத்த பிறகு எப்படி சிவம் அங்க இருக்கும், புரியுதா? ஆனா சிவம்ன்றது எங்கேயுமே இல்லை, இது நடக்கும்போது கூட இருக்கு, புதுசாக அடையப்பட்டது இல்லை, ஆல்ரெடி அதுலேருந்து தான் இப்படி எல்லாம் திரிபுற்று மயக்கமுற்று இந்த வேல்யூஸ் எல்லாம் தூக்கி போட்டது தான் இப்படி ஆயிருக்கு. ஸோ இப்படி இப்படி போட்டு மாறின இடத்துல பார்க்கணுமா, சிவம்னு அதுக்குள்ள வேற எங்கேயாவது ஒரு இடத்த தேடணுமா? அதனால ஆன்மீகம் தேடுறது கூட கிடையாது. ஸோ அகந்தை அழிக்கிறதும் மனத்தை அழிக்கிறதும் வேலை. ஆமா ஆமா, புரியுதுங்களா? ஒரு பிடிச்சது சீக்கிரம் போகணும், இல்லாட்டி எனக்கு கோபம் வந்துடும், அழுத்துடுவேன், சலிச்சிருவேன் அப்படின்றதெல்லாம் வந்து சீக்கிரம் போகணுன்றதும் வேல்யூ கிடையாது, அழுத்துடுவேன் சலிச்சிருவேன்றதெல்லாம் வேல்யூ எதுவுமே அங்கே வேல்யூ கிடையாது. அப்படின்னா என்ன, விழிப்புல நிகழ்வுகள் எல்லாமே நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம், கரெக்டா? அகந்தையை அழிக்கிறதுக்கும் மனத்தை அழிக்கிறதுக்கும், அதை அழிச்சிங்கன்னா அதுதான் என்ன, அது ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு, ஆழ்ந்த உறக்கத்துல அதே தான் இருக்கு, இதுதான் தடையா இருக்கு. அதனாலதான் அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொடுத்துட்டார், அகந்தை உருவழிதல் முக்தி உணர், அதனாலதான் இந்த ஆப்ஜெக்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் கூட நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, அவன் லேட்டா போகட்டும் சீக்கிரம் போகட்டும், நல்லது நடக்கட்டும் கெட்டது நடக்கட்டும், உறவுகள் நல்ல, ஆமா நம்ம உங்களுக்கு இப்போ கேளுங்க, இப்ப நம்ம வேலை இடத்துல செய்யும் போது நமக்கு வந்து அந்த பிளானிங்கே கொடுப்பாங்க, இத்தனை ஒரு இப்படிதான் செய்யணும், இத்தனை பேர் இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த டைமிங்ல நம்ம ஓடி ஆகணும், அதை பிடிச்சி ஆகணும். இப்ப இது முடிக்கல அப்படி சொல்லி நிறைய நிறைய அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் போவோம். அப்ப அந்த இப்போ அந்த ஒரு ஈவெண்ட் நான் முடிக்கணும்னா அதுக்கு வந்து இத்தனை பேர், இத்தனை விஷயங்கள், இத்தனை இது எல்லாமே இருக்கும், நான் எல்லாமே அதை ஹேண்டில் பண்ணும்போது அந்த பிளானிங் பண்ணும் போது அப்ப இப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஓடும், உள்ள ஓடிட்டே இருக்கும்.
அப்போ நான் என்ற இது எல்லாமே ஓடும். அப்ப இது எப்படி வந்து இது வந்து நான் பேலன்ஸ் பண்றது பேலன்ஸ் பண்றது வந்து இப்ப வந்து நீங்க இதுல இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உங்க நீங்க வேலை பண்றீங்க ஃப்ரீயா இருக்கீங்க, இது முக்கு உடம்புனோட அசைவோ புத்தி கிட்ட கூட நம்ம வந்து உங்களோட வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் ஆன்ம ஞானத்தை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆன்ம ஞானம்ன்றது கம்ப்ளீட்டா தனியா ஆழ்ந்த உறக்கமா இருக்கு. ஆழ்ந்த உறக்கத்தை பத்தி நீங்க ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்களா? என்னடா இது, இவர் ஆழ்ந்த உறக்கம் மாதிரி, நான் ஆழ்ந்த உறக்கம், ஆழ்ந்த உறக்கத்துல விழிப்பு நிலை வருமா வராதா? வரவே வராது. விழிப்பு நிலைன்றது ஒரு பொய், அது ஃபண்டமெண்டல் அடிப்படை. ஆனாலும் இதை விசாரம் பண்றது கூட விழிப்பு நிலையில தானே பண்றோம். அப்படின்னா இது மொத்த சயின்ஸும் வேற இருக்கு. என்ன சயின்ஸ்? நம்ம எல்லாமே நம்ம இப்போ பேசுறது, நடக்கிறது, இந்த வேலையில சேர்ந்துருக்கிறது, இந்த வேலையில நம்ம 100 பேரை மேய்க்கிறது, அவங்களுக்கெல்லாம் திட்டங்களை கொடுக்கறது, சகலமுமே வந்து பதிவுகள். இப்போ உங்களுக்கு உள் விஷயம் தெரிஞ்சு போச்சு இல்லை, உள்ள உண்மையில பிளானர் இல்லை புத்தியில, ஆனால் இங்கே பிளான் பண்ணணும். இதுதான் உங்கள் ஃபீல்டு, வேற ஒன்றுமே கிடையாது. நீங்க இதுக்குன்னு வந்து இதை விட்டுட்டு பிளான் பண்ணாதவனா நான் மாத்தணும்னு சொல்லிட்டு உங்களோட நான் இன்னைக்கு பேசவே மாட்டேன். நோ போர்டு, நோ மீட்டிங், நோ ஆஃபீஸ் அட் ஆல், எல்லாரும் உட்காருங்க, நாம வேற ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்குலாம் கொடுக்குறேன், அந்த பிரீஃப் கேஸ் எல்லாம் வச்சிருங்க, கண்ணை மூடுங்க, அப்படி நான் சொல்லுவீங்க. புரியுதா? புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் ஆணி வேற ஆன்ம ஞானம் இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் பியூட்டிஃபுல்லா எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. இப்ப என்ன ஆயிப்போச்சு, புத்தி வந்து உங்களுக்கு ஒரு ஆயுதம் ஆயிப்போச்சு பிளான் பண்றது, கரெக்டா? ஏன் பாஸ்ட்ல இருந்து வருது, ஆனா பாஸ்ட்ன்றதே இல்லாத அளவுக்கு நீங்க வந்து கிளாரிட்டி இப்ப வந்துருக்குல்ல உங்களுக்கு, நான் ஒத்தனும் இல்லை, அதனால சென்டர்லெஸ்ஸா அந்த புத்தியை இயக்குவீங்க, கரெக்டா? தனி உணர்ச்சி, அதோ நான் ஜெயிக்கணும்னு நீங்க ஆரம்பிக்க மாட்டீங்க, தோத்துடக்கூடாதுன்னு போராட மாட்டீங்க. இப்ப பியூரா இருக்கும்ல, நான் பியூரா இருக்கிறதுனால புத்தி பியூரா இருக்கும். புரியுதா? ஃபர்ஸ்ட் பிளானர் யாரு? புத்தி தானே. புத்தியில உங்களோட செயல்பட எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கார்த்திக் இல்லாம, ஆமா அது கேள்விக்கும் பதில் வருது, புரியுதுங்களா? நீங்களே நான் இல்லாத என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ராஜெக்டா ப்ராஜெக்டா பார்ப்பீங்க.